வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மங்குஸ்தான் வளர்ப்பு முறை, எந்த மாதிரி இடங்களில் எப்படி வச்சால் மங்குஸ்தான் நல்லா வளருன்னதை நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டீங்க, பொதுவாக வந்து இது ஒரு ஓடை, நீரோடை வடிகாலன்னுவீங்களா. இந்த மாதிரி இடங்களில் நான் பார்த்துடுங்க, மங்குஸ்தான் வைக்கும்போது இவ்வளோ செழிப்பாக வரும். ஆனால் ஷேடோ கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மங்குஸ்தான் வளர்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அந்த இலைகள் கருகாது. மற்ற இடங்களில் நீங்கள் வாங்கி வைக்கும் போதெல்லாம் மங்குஸ்தான் வந்து இலை வந்து கருகும். பாருங்கள் இங்கே எப்படின்னா, இதுதான் ரீசன். மெயினாக வந்து ஒரு செடி நல்லா வளர்றோம்னா எந்த மாதிரி இடங்கள் நம்ம செலக்ட் பண்ணும்போதும் நல்லா பார்த்து செலக்ட் பண்ணணும். பாருங்கள், இது எல்லாமே மேலே சன்லைட்டு நல்லா வரத்தான் செய்யும், ஆனால் பாதி ஷேடோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஷேடோ உண்டு. பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த நீர் ஓடை, இப்படி இருந்தால் தான் இந்த மங்குஸ்தான்கள் வந்து இவ்வளோ செழிப்பாக நல்லா வளரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மங்குஸ்தான் வாங்குவாங்க, அதை வந்து எப்படி, ஏன்னா இந்த மாதிரி நிலப்பரப்பு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது தான், இந்த மாதிரி இருந்துன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கழிவு நீர் ஓடையோ ஓடையோ ஏதோ பக்கத்தில் போகிறவங்க ஷேடோவும் நிறைய கிடைக்கும்னு தெரிஞ்சவங்க தைரியமாக இந்த மங்குஸ்தானை வாங்கி வைக்கலாம். மங்குஸ்தான் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பழங்கள் கிடைக்கும், நல்ல செழிப்பாட்டம் வளரும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெரிய மரம், மங்குஸ்தானில் பெரிய மரம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பார்த்துடுங்க. இது வந்து இப்போதைக்கு காயும் போட்டாச்சு. ஆல்ரெடி வந்து இந்த மார்ச் ஏப்ரல் வந்து இது மங்குஸ்தானோட சீசன், காய் போட்டிருக்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி, அதாவது நான் சொன்னது மாதிரி வளர்த்தாதான் இந்த மங்குஸ்தான்லாம் செழிப்பாக வளரும். இதெல்லாம் பெரிய மரம், கிட்டத்தட்ட பெரிய மரமாக ஆகிட்டு ஒரு 10-15 வருஷம் ஆகுன மரம். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் மங்குஸ்தான் மரமும், வளர்ந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்படி தான் எங்கேனாலும் பார்த்தீங்களா, இந்த வாழை இந்த மாதிரி இதுகளுக்கு ஷேடோவில் தான் மங்குஸ்தானை பொதுவாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய மரமாக ஆகிறது வர ஒரு 3 இயர்ஸ் வரை நம்ம இப்படி ஷேடோவில் வளர்க்குது, ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பார்க்க இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே உள்ள மரம், 10 வருஷம் மரம் நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் மரம். இதெல்லாம் அதிக அளவில் நான் காய்க்க ஆரம்பிச்சுட்டு, ஆனால் இதுக்கு வந்து இனி வந்து நான் நமக்கு ஷேடோ தேவையில்லை, அதாவது நிழல் தேவையில்லை. இந்த மாதிரி வளர்ந்த பிறகு நம்ம வெயில் அதிகம் போட்டாலும் நல்லா காய்க்கும் இந்த மரங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.